ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனையின் வழியாக படைப்பின் வீழ்ச்சி நிலைக்கு காரணம் என்ன, படைப்பின் வீழ்ச்சி நிலைக்கு காரணம் என்ன என நாம் சிந்தனை செய்யப் போகிறோம். ஏதேன் தோட்டத்தை மனிதனுக்காகத்தானே படைத்தார், ஏதேன் தோட்டத்திலே மனிதனை வைத்து அழகு பார்க்கத்தானே நினைத்தார். ஆனால் அந்த ஏதேன் தோட்டம் பூட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஏதேன் தோட்டம் மனிதனிடமிருந்து வாங்கப்பட்டு பிடுங்கப்பட்டு மனிதன் ஏதேனிலிருந்து துரத்தப்படுகிறார். ஏன் இந்த படைப்பில் இப்படி ஒரு வீழ்ச்சி, இப்படி ஒரு தோல்வி? இதற்கான காரணம்தான் என்ன? ஆசிரியர் ஒருவரிடத்தில் மாணவன் வந்து, ஐயா ஆசிரியரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னவென்றால், தோல்வி தோல்வி என்று சொல்லுகிறார்களே, அந்த தோல்வி எதனால் எழும்புகிறது என்று கேட்டான். ஏன் தோல்வி வருகிறது? ஆசிரியரும் வாப்பா என்று சொல்லி அவனை அழைத்து மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியிலே அழைத்து செல்கிறார். நிறைய மரங்களை எல்லாம் காட்டுகிறார், நிறைய செடிகளை எல்லாம் பார்க்க சொல்லுகிறார், நிறைய குடிகளை எல்லாம் பார்க்க சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அந்த தம்பி அழகாக பார்க்கிறார். அப்பொழுது ஒரு சில செடிகளை பார்த்து அந்த மாணவிடத்தில் கேட்கிறார், எப்பா இந்த செடி வளர்ந்து எத்தனை நாள் ஆகிறது? அப்பொழுதுதான் அது வளர்ந்திருக்கிறது. அவன் சொல்லுகிறார், இது இன்று வளர்ந்த செடி என்று. அப்படியா, பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லுகிறார், பிடுங்கி பாருன் என்று. இவன் பிடுங்கி பார்க்கிறான், டக்குன்று கையில் வந்து விடுகிறது. சரி சரி இருக்கட்டும் என்று சொல்லி சற்று வேறொரு செடியை காட்டுகிறார். இது வளர்ந்து எவ்வளோ நாள் இருக்கும்? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா இது வளர்ந்து ஒருவேளை 20 நாள் கூட இருக்கலாம் என்று சொன்னான். 20 நாட்களா? சரி சரி பிடுங்கி பாருன் என்றான். கொஞ்சம் கஷ்டப்படுகிறான், ஆனால் பிடுங்கி விட்டான். இப்பொழுது கொஞ்சம் தூரம் போய் ஒரு பெரிய மரம், இந்த மரம் வளர்ந்து எவ்வளவு நாள் இருக்கும்? அவன் சொல்கிறான், பல வருடங்களாக இருக்கும். இப்பொழுது இதை பிடுங்கி பாருன் என்கிறார். அவன் பிடுங்கி பார்க்கிறான், அசைக்கக்கூட முடியவில்லை, அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தோல்வி எதனால் உருவாகிறது என்பதற்கான பதிலை நீ கண்டுபிடித்திருப்பாய் நினைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் தேவையற்றவைகள் வளர்கிறதோ, தேவையற்றவைகள் வளரும் பொழுது அதை உடனடியாக பிடுங்கவில்லை என்றால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது வளர்ந்து மரம் போல் நின்று நமக்கு தோல்வியை தருகிறது. எப்பொழுதெல்லாம் தேவையற்றவைகள் நம்மிலே உருவாகிறதோ அப்பொழுதே அதை பிடுங்கெறிய வேண்டும். செடியை கவனித்து பார்த்தாயா, அன்று முளைத்த செடியை லகுவாக பிடுங்கி விடலாம், ஆனால் காலம் கடந்து விட்டால் பிடுங்கவே முடியாது. இதுதான் யதார்த்தம் என்றாராம். அதே போல் அன்பானவர்களே, தோல்விக்கான காரணம் என்ன? பிடுங்கெறிய வேண்டிய சில காரியங்களை நாம் வளர விட்டதினால் தோல்வி அடைகிறோம். பிடுங்கெறிய வேண்டிய சில காரியங்களை நாம் பிடுங்கி எறியாததினாலே தோல்வியை கண்டு கொள்ளுகிறோம். அப்படி படைப்பிலே பிடுங்கெறியப்படாத 3 காரியங்கள் என்ன தெரியுமா? 1, ஆதாம் ஏவாள் குடும்பத்துக்குள் இருந்த சந்தேகம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:4 வசனம் சொல்கிறது, சர்ப்பம் ஏவாளை சந்தித்து வாழ்க்கையை குறித்த சில அனுமானங்களை ஆண்டவர் சொன்னதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு சந்தேக விதையை விதைத்துவிட்டு செல்கிறது. நீங்கள் இந்த பழத்தை புசியுங்கள், சாகவே சாவதில்லை என்று சொல்லி அங்கே ஒரு சந்தேக விதையை விதைக்கின்றது. அந்த ஏவாளும் அங்கே இதுவரையிலும் சந்தோஷமாக இருந்தவர்கள் சந்தேகத்தை தங்களுக்குள்ளே வளர விட்டதினாலே வீழ்ச்சி துவக்கமாகிறது. குடும்பத்திலும் அப்படித்தான், வாழ்க்கையிலும் அப்படித்தான். எப்பொழுது சந்தேக விதையை நம்மிலே தளிர்க்க விடுகிறோமோ அப்பொழுது எல்லா சமாதானமும் போய் தோல்வியிலே முடிந்து விடுகிறது. சந்தேகம் என்கிற வேரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும், இல்லை என்றால் அது ஆள் போல் வளர்ந்து நம்மை அழித்துவிடும். எனவே தன்பானவர்களை திருமணம் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள், எவிரு பேதுரு போன்றவர்களெல்லாம் சந்தேக விதைகள் தங்களுக்குள்ளே வந்தபொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்தவர்கள். எவிரு இயேசுவரத்தில் ஓடோடி வருவான் தன் பிள்ளைக்காக. அந்த தருணத்தில் தான் வேலைக்காரன் சொல்லுவான், உன் மகள் இறந்து விட்டார், போதகரை நீ கஷ்டப்படுத்தாதே என்று. அப்படி இயேசு சுவாமி சொல்லுவார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னதும் சந்தேகமே படாமல் இயேசுவாமியோடு கூட அவன் இருப்பான், ஆசுவத்தை பெறுவான். பேதுரு தண்ணிலே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான், தண்ணிலே இறங்கி வா என்று சொன்னதும் அவன் அச்சப்படாமல் சந்தேகப்படாமல் தண்ணிலே இறங்கி வருவான். ஆனால் இன்று சந்தேகங்கள் தான் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. ஏன் சந்தேகம் வருகிறது? எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மீது விசுவாசம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் சந்தேகம் நம்மிலே ஓங்குகிறது. இன்றைய யுகத்திலே தொடர்பு சாதனங்களும் செல்போன் சாதனங்களும் அநேக சந்தேகங்களுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பானவர்களே, தோல்விக்கு காரணம் என்ன? 1, சந்தேகம்.
இரண்டாவதாக தோல்விக்கான அடுத்த காரணம் பிரச்சனைகள். ஒன்று, சந்தேகத்தை வேரோடு பிடுங்க அதனாலே அது தோல்வியை கொண்டு வந்தது. இரண்டாவது, பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை வளரவிடாமல் வேரோடு பிடுங்காததினாலே வீழ்ச்சி வருகிறது. இங்கும் ஆதியாகமம் 3:8 பாருங்கள். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்ளுகிறார். ஏன் ஒளித்துக் கொள்ள வேண்டும்? ஒரு கனியை பறித்தார்கள், என்ன செய்திருக்க வேண்டும்? ஏதோ தப்பு நடந்து விட்டது, தவறு செய்து விட்டோம். உடனடியாக ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி சரணாகதியாய் விழுந்திருப்பார்களே ஆகில் அந்த பிரச்சனை அதோடு முடிந்திருக்கும். ஏதென்றவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் பிரச்சனை நடந்ததும் என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள். இறைவன் வந்து சந்தித்து விடக்கூடாது என்று சொல்லி தங்கள் மறைத்துக் கொள்ளுகிறார்கள். இறைவன் வந்து பேசிய பொழுது இவள் தான் எனக்கு கனியை கொடுத்தாள் என்று சொல்லி ஒருவர் மீது ஒரு குற்றம் சுமத்தும் ஒரு சாதாரண மனிதர்களை மாறிவிடுகிறார்கள். நிறைவிலே பார்த்தால் அவர்கள் பிசாசுடைய செயல்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கிள் எறியவில்லை என்று சொன்னார். இதுதான் பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த தருணத்திலே பிரச்சனை வேரோடு பிடுங்கி எறிந்து விட வேண்டும். மரம் போல் வளர்ந்து விட்டால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சிம்சோனும் அப்படித்தானே. பிரச்சனை ஆரம்பமான பொழுதே அவன் பெலிஸ்திய மண்ணிலிருந்து தன்னை பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் தவற விட்டதினாலே அவன் அழிந்து போய் விடுகிறார். எனவே தன் ஆபிரகாம் பிரச்சனை உருவானதும் லோத்து அழைத்து சொல்லுவான், அப்பா நமக்குள்ள வேண்டாம் சண்டை. நீ அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறேன். உனக்கு வலப்பக்கம் வேண்டும் என்றால் வலப்பக்கம் எடுத்துக்கொள், இடப்பக்கம் வேண்டும் என்றால் இடப்பக்கம் எடுத்துக்கொள் என்று சொல்லி அவன் விட்டு கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். பிரச்சனைகளை வளரவிடாதீர்கள். பிரச்சனை வளரவிட்டால் தோல்வியில் முடியும். 3வதாக இந்த படைப்பினுடைய சூழ்நிலையில் தோல்விக்கான காரணம் என்ன? ஆசை. ஆதியாகமம் 3:5 சொல்கிறது, தேவர்களைப் போல இருப்பில் என்று சொன்னேன். பிசாசுடைய ஆசை வார்த்தைகள் தான் அத்தனை தோல்விக்கும் காரணமாகிறது. எப்பொழுதுமே நாம் ஏன் தோல்வி அனுபவிக்கிறோம்? தகுதிக்கு மிஞ்சிய ஆசைகளும் தேவையற்ற ஆசைகளும் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இது நிறைய மனம் திருப்தி அடையாததுனாலே பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்தி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. கர்த்தர்மக்கு தந்திருக்கிறது போதுமானது என்கிற எண்ணம் இந்த மனிதனுக்குள்ளே இல்லாததுனாலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மானுட வீழ்ச்சியுடைய மூல காரணம் பேராசையும் ஆசையும் தான். ஒரு விசை மாபெரும் விஞ்ஞானியான ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஐயா அடுத்த பிறவியில் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு கட்டிட தொழிலாளியாக பிறக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் சிறு வயதிலே கண்ட கனவு ஒரு கட்டிட தொழிலாளியாக மாற வேண்டும் என்று. ஆனால் சூழ்நிலை என்னை இத்தனை பெரிய வசதிக்கு நேராக கொண்டு வந்து விட்டது என்று. எவ்வளவு பெரிய வசதிக்கு ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு மனமும் ஆசையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இன்னொரு வாழ்க்கைக்காக. அதுதான் இந்த உலகத்தில் வீழ்ச்சிக்கும் காரணம். பல வேளைகளிலே கர்த்தர் தந்ததிலே திருப்தி இல்லாததினாலே வீழ்ச்சி சந்திக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தங்களுக்குள்ளே ஆசை வந்தபொழுதும் அந்த ஆசையை உடனடியாக பிடுங்கேறியாததினாலே வீழ்ச்சியை சந்தித்தார்கள். அகன்பானவர்களே, படைப்பிலே வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? முளைவிட்ட சந்தேகமும் முளைவிட்ட பிரச்சனைகளையும் முளைவிட்ட ஆசையும் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாததினாலே அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள், ஏதேனையும் இழந்தார்கள். ஆகி கர்த்தர் தருகிற ஏதேனும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் முளையிலேயே நம்முடைய வாழ்வில் எழும்புகிற சந்தேகங்களை கிள்ளி எறிந்து விடுங்கள், பிடுங்கி எறிந்து விடுங்கள். வாழ்க்கையில் எழும்பக்கூடிய பிரச்சனைகளையும் ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்து விடுங்கள், வளர விடாதீர்கள். இருதயத்தில் எழுகிற ஆசைகளையும் ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்து விடுங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.